செங்குரு திசையானே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே. ஒரு வழியா கிரிவலம் வந்து முடிச்ச பிற்பாடு 450 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பழனி மலையை 693 படிகள் ஏறி நாம் அடையணும். மலையேற முடியாதவங்களுக்காக ரோப்கார் அண்ட் இழுவை ரயில் வசதியும் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. மலை ஏறினதுமே நவபாஷாணத்தில் உருவான தண்டாயுதபாணி மூலவரை பக்தர்களாகிய நாம் பார்க்க முடியும். இதை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது, இந்த சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு ஹனுமன் மலையை தூக்கிட்டு போன கதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் இதெல்லாம். ஆனால் இந்த பழனி மலை மேலே அந்த மூலிகை இருக்கிறதா சொல்லப்படுறது உண்மையாயா? அடுத்தது எல்லா இடங்கள்லையுமே அந்த சஞ்சீவி மூலிகை இருக்குது. அதை வந்து வகைப்படுத்த முடியாது, அது யாரு கண்ணுக்கும் மறைவாக தான் இருக்கும். அது இது பண்ண முடியும். ஆனால் சஞ்சீவி காற்று வீசும், காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சித்திரை மாதம் கடைசி மாதம் நாளும் வைகாசி முதல் வாரமும் அந்த சஞ்சீவி காற்று வீசும். அதைத்தான் இங்கே வந்து அக்னிஸ்ர கழிவுன்னு வச்சுருப்பாங்க, கிரிவலம் வர்றதுன்னு. கரெக்டாக 3-4 மணிக்கு அது வந்து அந்த சஞ்சீவி காற்று வீசும். இப்போவும் பாருங்கள், அந்த பின்னாடி அந்த ரோப்கார்க்கு இடத்துக்கு போனேன், ஒரு ஜிலுக்கிழிப்பு குளிர்ச்சி இருக்கும். இது வந்து அந்த கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று, அது காற்று எப்போதுமே இருக்கும். இப்போ நான் அதை நான் இப்போ இந்த சிவன் ராத்திரியிலையும் உணர்ந்தேன் நான், அதை நான் எல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு சொன்னேன் நான். எல்லா பக்கமே அப்படி வெக்கையாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல வரும்போது ஒரு குளிர்ச்சி, குளிருது. ஒரு மூலிகை உள்ள பண்ணுமா? ஆமாம், மூலிகை, ஜீவ மூலிகைகள், மூலிகைகளும் தனி, நம்ம கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றோம், இதெல்லாம் மூலிகைகள் தான், ஜீவ மூலிகைகள். ஜீவ மூலிகைகள் சேர்ந்துதான் சஞ்சீவிங்கிறதே வந்து நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடியது, மனிதனை வந்து நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய சிரஞ்சீவின்னு சொல்லுவோம். அது மாதிரி சஞ்சீவி அப்படிங்கிறது வந்து மூலிகைகள் வந்து அது வந்து சில பேருக்கு கிடைக்காது, கண்ணுக்கே தட்டுப்படாது. சில மூலிகைகள் வந்து உயிர் உள்ளதாக இருக்கும், பேயுரட்டி இந்த மாதிரி நிறைய இதுகள் வந்து மனிதனை மிரட்டும், மிரட்டக்கூடிய மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது ஒவ்வொரு இதுகளில். அதே மாதிரி வந்து மதிமயக்கி, அந்த கொடியை மிதிச்சிட்டோம்னாலே மதிமயங்கிடுவோம், எத்தனை நாளைக்கு அது மீண்டு வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்கும். அதாவது இது ஒரு மூலிகை அப்படின்னா இதை நான் மிதிச்சிட்டா? ஆமாம், கொடியாக இருக்கும், கொடியாக இருக்கும். அந்த மதிமயக்கி கொடி வந்து இருக்கும், அந்த கொடியை மிதிச்சிட்டோம்னா மதிமயங்கிடும், எங்கே நம்ம இருக்கிறோம்னு தெரியாது. அந்த பேய் மிரட்டி, நாய் மிரட்டி, எங்களுக்கு தெரிஞ்சு மூலிகைனா சரி, ஏதோ கஷாயம் கூட வச்சு குடிப்பாங்க அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி அது கஷாயம் மூலிகை இது பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண இது தான். இப்போ நம்ம இதிலையே வந்து நம்ம பயன்பாட்டுக்குள்ள மூலிகைகள்னு சொல்கிறோமே, இப்போ வித்திலேயே ஒரு மூலிகை தான் அது வந்து நம்ம மூலிகையே பயன்படுத்திக்கிட்டே இருக்கனால அது மூலிகையிலே சேர்த்த மாட்டோம் நம்ம, ஆனால் மூலிகை தான். இந்த மாதிரியான இதுகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி நம்மளோட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இதுகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதிசயமான மூலிகைகள், ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகைகள் மனிதனுக்கு தெரியாது, மனிதன் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. ஐயா, அந்த சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற கான்செப்ட். ஐயா, இப்போ நம்ம நிறைய இந்த வாழ்க்கை முறையுமே மாறிடுச்சு. சொல்லிட்டேன்னா நமக்கு மருந்தே வேண்டாமுங்க, உணவு தாங்க மருந்து. 40 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாக்கு அடைக்கிறணுங்க. அதுக்கு மேலே நீ உண்மையிலேயே பாருங்களேன், நீங்கள் இன்றைக்கி ஏதோ நமக்கு தலைவலி, காய்ச்சல், வயிற்றுல போனால் நம் முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருப்போம், ஏதாவது நமக்கு ஒவ்வாமை. அப்போ என்ன அப்படிங்கும்போது நம்ம இதிலேயே பாருங்கள், நம்ம தமிழ் இதிலே வந்து குழம்பு, ரசம், மோர், 3 வகையான வகை பிரித்து நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே. அதுக்கு கூட்டு குழம்புக்கு, பொரியல் ரசத்துக்கு, ஊறுகா இதுக்கு, எவ்வளோ அழகாக நமக்கு வந்து வரைமுறைப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆனால் சத்துருமித்திருகள் இருக்குது, எது எது எதோட சாப்பிடக்கூடாது. இப்போ கீரையை சாப்பிடக்கூடாது, தயிரோட குழம்பு ரசத்தோடு சாப்பிட்லாம். கீரைக்கு வந்து
இதுக்கு மோர் சாதத்துக்கு வந்து அதை சேர்த்தக்கூடாது, வாழைப்பழம் சேர்த்தக்கூடாது, இப்படி சில சத்துரு மித்திருக்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ இது வந்து இயற்கையிலேயே நம்முடைய உணவு வந்து மருந்தாக பயன்படும். ஏன்னா மருத்துவ பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அதான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து அத்தனை வகையான மூலிகைகளும் இருக்கும். மூலிகைகள்னால் மூலிகைகள்லேருந்து வரக்கூடிய விதைகள் வேர்கள் இதுகளைத்தான் நம்ம வந்து அங்கே வச்சுருக்கோம். சீரகம் மிளகெல்லாம் பாருங்கள், அதை விட ஒரு மிளகு சாப்பிட்டாலே பகவன் வீட்டிலேயே சாப்பிட்லாம். ஒரு 10 மிளகு இருந்தாலே என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து அதனால தான் உணவே மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க, மருந்தே உணவாக பயன்படுத்திருக்காங்க. உணவே அதோட மருந்தே வந்து ஒரு லிமிட்டு தான், ஒரு அளவுக்கு மீறினால் அமிர்தம் அஞ்சு அது மாதிரி சொல்லலாம். அதனால் வந்து நம்முடைய சாப்பாடே மருத்துவமாக தான் இருக்குது, மருத்துவ சாப்பாடு தான். சூப்பர் ஐயா. ஆனால் இந்த காலகட்டத்தில் விதவிதமாக சாப்பிட்டதுனால தான் பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக அதனால தான் வந்து ஆயிலே நமக்கு வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து இடையில இடப்பட்ட காலங்களில் சிறு வயசில் எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, கல்லீரல் இதாகிறது எல்லாமே சில பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லையும் ஆகிறது. நமக்கு வந்து தீய செயல்களால் வர்றதுங்கிறது ஒன்று, தீய உணவுகளாலையும் வர்றது ஒன்று. இல்லை, அடுத்து இந்த சைவம் அசைவம் ஐயா, இப்போது சித்தர்களை நான் வழிபட்டுருக்கேன், அவங்கள நோக்கி நான் போக ஆசைப்பட்டுருக்கேன்னா நான் அசைவம் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். நீங்கள் எப்போது ஒருக்காத்தான் சாப்பிட்ணும், நீங்கள் டெய்லி சாப்பிடக்கூடாது. ஆனால் அசைவம் சாப்பிட அன்றைக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் அதை கட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் அதுக்கு காரணம் இருக்குது, அறிவியல் காரணம் இருக்குது. அதனுடைய தன்மை நம்ம பிளட்டில் சேரும், அந்த பிளட்டில் சேர்ந்து பிளட்டினுடைய சர்க்குலேஷனில் தான் நமக்கு வந்து அமுதாகாரம் சுரக்கும். அமுதாகாரம்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஞானத்துக்குரிய விஷயம். அந்த அமுதாகாரம் சுரக்கணும் அப்படின்னு சாப்பிட்றது சாப்பிடல அப்படிங்கிறது வேறு. சாப்பிட்டால் இந்த மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்பில் ஏற்படும், அதனால் சாப்பிடக்கூடாது. இதுதான் காரணம். ஆமாம், அது சாப்பிட்டா தீட்டுன்னு சொல்லப்படும். தீட்டெல்லாம் கிடையாது, தீட்டு அப்படிங்கிற பொருளே மூலம் கிடையாது. தீட்டு உன் புத்தியை தீட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சித்தர்கள் அசைவம் சாப்பிட்ருப்பாங்களா? போகர் சாப்பிடுவார் அசைவம். அவர் அந்த நாட்டில் இங்கே சாப்பிட்டது கிடையாது. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எந்த நாட்டுக்கு போகிறியோ அதாக நீ அது மாறிக்கோ அப்படிங்கிறார். ஆனால் அந்த மண்சாரம் அது ஏற்றுக்குது. அது மொழி, உணவு, செயல்பாடு இந்த மூணும் வந்து ஒத்துருந்தா தான் அந்த நாடு உனக்கு ஏற்றதாக வரும், இல்லைன்னா அது வராதுன்னு போவரே சொல்லியிருக்கார். ஏன்னா அவருடைய உடம்பில் இருந்து அதை செய்கிறது இல்லையா, இன்னொருத்த உடம்புல தானே, போயாங்கிற உடம்புல இருந்து தான் அவர் செய்கிறார். அது அந்த உடம்பு ஏற்றுருக்கு, அதனால் அது செய்கிறார். அது தன்னுடைய சுய உருவத்தில் செய்ய மாட்டார். ஆனால் சித்தர்கள் அசைவம் ஆமாம். இப்போ நீங்கள் கூடு விட்டு கூடு வாங்கி போனீங்கன்னா சாப்பிட்லாம. சாப்பிட்லாம். இதெல்லாம் சித்தர்கள் சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா சாப்பிட்லன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, சாப்பிட்ல அவங்க. சாப்பிட்ல, ஏன்னா அவங்க ஒரிஜினாலிட்டி தான் பார்க்கணும். ஓகே, பரிந்துரை பண்ணுறாங்க. அதனால தான் அவர் சீனாவில் போகும்போது அவருடைய உடம்புலையே இல்லையே, போயாங்கிற ஒரு அரசனுடைய உடம்புல தானே இருக்கார். அப்போ அந்த அரசன் என்னென்னலாம் பழக்கத்தில் இருந்தாலும் அத்த பழக்கத்தையும் அது ஏற்றுக்குது. முருகு அழகான இந்த பெயருக்கான காரணம் என்ன தெரியுமா? மெய்யெழுத்துக்களான இம், இர், இக், அதாவது மெல்லினம், இடையினம், வள்ளினம், இந்த மூன்றையும் குறிக்கிற மாதிரி இந்த மூன்று மெய்யெழுத்துக்கள். இதோடு உயிரெழுத்தான ஊ சேரும்போது அதோட ப்ரொனன்சியேஷனே மாறும். மூ, ரூ, கு, இந்த மூன்று எழுத்துக்களும் மூன்று சக்திகளை குறிக்கும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இங்கே எதுக்கு தமிழ்நாட்டு பக்தர்களோட கேரள பக்தர்கள் வரத்து அதிகமாக இருக்குது? அது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மலையை அங்கே கொண்டு போக சொல்லி உத்தரவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ரெண்டு மலையும் கேரளா கொண்டு போகிறதுக்காக உத்தரவு ஆனது அவசியம் கொடுத்தது. இது இந்த இடத்துல இறக்கி வச்சதுனால இவங்க வந்து இந்த இடத்துல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு செவ்வாயோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இங்கே டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. கும்பகோணத்தில் எப்படி 9 கிரகங்களுக்கும் அங்கங்கே பவர் இருக்கும், அது மாதிரி உலகத்துக்கே தமிழ்நாடு தான் ஆன்மீக பூமி. ஆன்மீகம் மட்டும் இல்லை, வெளிச்சம் பூமி. வெளிச்சம் பூமி, வெளிச்சத்தை தரக்கூடிய சக்தி நமக்கு தான். எல்லா நிலைகளிலும் வாழக்கூடிய சக்தி, எல்லா நிலைகள். நம்ம ஜீரோவாக இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சி வந்துடுவோம். அவனால் ஜீரோவாயிட்டானா அது சூசைட் தான். அமெரிக்கானாலும் ஜீரோ ஆனால் என்ன பண்ணுவான்? பிச்செடுக்க முடியுமா? பிச்செடுக்க கௌரவம் பிச்செடுக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு தர்மம், இன்றைக்கி பழனியை சுற்றினா 3 வேளைக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும். வசி ஆத்திர ஒரு புண்ணிய பூமினா நம்ம பழனி தான். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பவர் சாமி. இங்கே வந்தால் என்ன கிடைக்குமோ அது மட்டும்தாங்க கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக இங்கே வந்து எல்லாமே கேட்டிங்கன்னா கிடைக்காது. இங்கே ட்ரீட்மெண்ட்டு, இங்கே வந்து ஒரு மனிதன் சரியான கெட்டு போச்சுன்னா இங்கே வந்து இந்த கிரிவலம் வரலாம், பழனி சுற்றி கிரிவலம் வரலாம்.
இது வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வெளியே கொண்டு போகணும். அதுக்குரிய இடம் ஆக்கணும். இன்னும் ஆக்கலையா? இல்லை ஆக்க அவங்க வச்சுருக்காங்க, இவங்க சாக்கடையாக்கி வச்சுருக்காங்களே. ரெண்டுமே சேர்ந்து கலந்து ஒன்றாக இருக்கும்போது அப்போ என்ன, எதை பிரிக்கிறது, நல்லது கெட்டது ரெண்டுமே, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் தெரியுங்களா? அதை வந்து சாக்கடை ஆக்கிட்டாங்களே, ஒரு வேதனை எனக்குலாம் உள்ளே அழுதுகிட்ருக்கேன் நான். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உள்ளே அழுதுகிட்ருக்கேன், அதான் என்னால் இந்த பூமி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை. முருகு அப்படின்னா எளிமை, அழகு, இளமை, துடிப்பு, தைரியம், நல்ல மனம், இந்த ஆறு விஷயங்களை உட்புகுத்தியது தான் முருகு. முருகனுக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமும் உட்புற பண்போ இருக்குல்ல, இதுதான் முருகனை வழிபடுற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குன்றது இப்போ வரைக்கும் ஆழமான நம்பிக்கை. பெரிய பெரிய கோயில் இந்த கர்ப்ப கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எந்த விதமான மின் சாதன பொருட்களும் இருக்காது. இந்த விளக்குன்றது மின் விளக்கு இருக்காது, அவங்க அகல் இல்லைன்னா அந்த விளக்கதை ஏற்றி வச்சிருப்பாங்க காமாட்சி விளக்கிறது போல. எதுக்காக இந்த நடைமுறை இப்போ வரைக்கும் பல கோயில்களை ஃபாலோ பண்ணப்படுது? பழக்க வழக்கத்தில் ஏதோ ஒரு ஆகமம் என்ன அப்படின்னம்னா அது அது ஒரு இது வந்து அந்த ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், மற்ற எதுவுமே தெரியக்கூடாது. அந்த பிம்பம் மட்டும்தான் நம்ம ஒளியில் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதனால தான் ஆமாம், அப்போ தான் நம்ம மைண்டு ஒன்று ஏற்படுத்தும். ஓகே. ரெண்டாவது வாணி போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் தெரிஞ்சதுன்னா அதில் தான் நம்ம நாட்டம் போகும், அந்த பிம்பத்து மேலே வராது. அப்போ ஒரே நேர்கோட்டில் நம்மளுடைய இது நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுது. இப்போ சினிமா தியேட்டர் மாதிரி தான், அப்படின்னா திரை தானே தெரியும், திரையிலே தான் பார்ப்போம், சைடில் பாருங்கள் ஒன்றுமே தெரியாது, கரையேன்னு கிடக்கும், திரை தான் தெரியும். அதனால தான் ஃபுல்லாக கர்ப்பகிரகம் அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்காக, மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக இந்த கர்ப்ப கிரகத்தை மட்டும் அந்த இருட்டில் வச்சுருக்கிறது. அதுக்கு மட்டும் ஒளி தெரிகிற மாதிரி, அந்த பிம்பம் மட்டும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் நிறைய கோயில்களாக இருக்கட்டும், சித்தர்களோட சமாதிகளாக கூட இருக்கட்டும், அங்கெல்லாம் நாகங்களுக்கு செலவு வைக்கிறத பார்க்க முடியுது. ஆமாம், அது என்ன வழிபாட்டு? அது நாகம்ங்கிறதே உங்களுக்கு வந்து குண்டலினி சக்தி தானே, அந்த குண்டலினி சக்தி ஒரு மனிதனுக்கு எழும்பணும் அப்படிங்கிறதுனால தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆறு விதமான ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரக, அநாகதம், வித்யுசி, ஆத்யம். இந்த இடத்துல வந்து மூணு வந்து மாயை, மூணு ஞானம். கீழே இருக்க மூணு மணிப்பூரகத்துக்கு கீழே வந்து மூணுமே மாயை, மேலே உள்ளது தான் ஞானத்துக்குரிய விஷயம். அது பாம்பாக வர்ணிக்கப்படுகிறது அந்த குண்டலினி சக்தி. அஞ்சு தலை நாகம் இப்படியெல்லாம் இருக்கான். அஞ்சு தலை நாகம்னா அஞ்சு பஞ்சபூதங்களையும் அடக்கிறது, அஞ்சு மெய், வாய், கண், மூக்கு, செவியில் உள்ள நாவை அடக்கம். இதனால தான் ஆமையை கூட நமக்கு வந்து ஒரு நான் ஒரு ஆன்மீக இதை கொண்டு வருவாங்க. ஆமையை இதுகளை வந்து ஆசனமாக பயன்படுத்தும். ஆமை மேலே போகர் அமர்ந்தபடிலாம் கூட சிலைகள் வடிக்கப்படும். ஆமாம் ஆமாம் இருக்குது. அப்போ வேணால் அஞ்சு பூதங்களையும் அடக்கி அஞ்சு அவயங்களையும் அடக்கக்கூடிய சக்தி அந்த ஆமைக்கு இருக்குது. அதுபோல் வந்து நம்ம அவயங்கள் அடங்கும், அது அடங்கினா தான் தியானம் சித்திக்கும். அப்போனா எல்லா கோயில்களில் இருக்க நாகங்கள் சிலைக்கு இதாக அர்த்தம்? அர்த்தம் தான் குண்டல் சக்தி. நீங்கள் பாருங்கள், ஐத்திரையெல்லாம் போட்டிருப்பார் கணேசன், விக்னேஷன் வந்து கணே வயிறு கை இங்கே எல்லாமே போட்டிருப்பார் பாருங்களேன். இந்த இடங்கள்லாம் வந்து அகுப்ரெஷர்னு சொல்கிறது, அகுப்ரெஷர். அந்த ப்ரெஷர் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு அமுதாகாரம் சுரக்கிறது, எல்லாமே இந்த அமுதாகாரம் சுரக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு மனிதனாக இருக்கும் அமுதாகாரத்தை இங்கே வந்து குளிர்ச்சி, குண்டலிங்கிறது ஹீட்டு, இந்த ஹீட்டை வந்து மேலே போய் அந்த அமுதாகாரத்துக்கு அமுதாகாரம் ஒரு பொட்டு விழுகும். இது இயற்கையிலேயே சாதாரண 12 வருஷங்களுக்கு ஒரு முறை ஒரு பொட்டு விழுகும் இயற்கையில். நீங்கள் அந்த நானும் அஞ்சு இயற்கை அத்தனை பேத்துக்குமே ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அமுதாகாரம் சுரக்கும். அது வருகின்ற பொழுது ஜடாக்கினின்னு ஒன்று இருக்கும் இங்கே, இந்த இடத்துல எரிக்கப்பட்டுரும் சாதாரண ஆளுகளுக்கு, அதனால் ஒன்றும் தெரியாது, சாதாரண மாயையிலே போயிட்டுருப்போம். ஞானிகள் யோகிகளுக்கு தெரியும். அப்போ பந்த் தியானம் பண்ணி பந்த் பண்ணி அதை கீழே இறக்கிடுவாங்க, இது ரொட்டேஷன் ஆகி மறுபடியும் மேலே போயிடும். அப்போலாம் குண்டலினி சக்தி எழுப்ப முடியும்? ஆமாம் எழுப்ப முடியும், எழுப்பணுன்னே அது கீழே விழுந்துடும், அவ்வளோதான், வயிற்றோடு முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சாதாரண இதுகளுக்கு, யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் அது வந்து கைவந்த கலை, அது அதை ஒரு ரொட்டேஷனில் விட்டுட்டுருவாங்க. அப்படி பழனி மலையில் முருகனை தரிசிச்சுட்டு மலையடி வாரத்தை நோக்கி திரும்பும்போது நம்மளால் பல அதிசயங்களை பார்க்க முடியும். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, சித்தர்களோட ஜீவ சமாதிகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது தான்.
அதிலும் குறிப்பாக அங்கே குப்பை கூடங்கள் நிறைஞ்சி கழிவுநீர் வெளியேறிட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் ஒரு ஜீவசமாதி இருக்குது. ஆனால் அதோடய நிலைமையை பார்த்தீங்களா, இது மாதிரி தான் பல ஜீவசமாதிகள் இந்த பழனி மலையில் ஆங்காங்கே பார்க்க முடியுது. பழனி மலையில் இத்தனை ஜீவசமாதிகள் இருக்குது அப்படின்ற உண்மையே இங்கே வர்ற பல பக்தர்களுக்கு தெரியறதே இல்லை. இதுதான் வேதனையோட உச்சகட்டம். லிங்க குறியீடும் நாக குறியீடும் இருக்கிற இடங்களில் ஜீவசமாதிகள் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் கூட பக்தர்களுக்கு வர்றதில்லை.